வணக்கம். நமச்சிவாய மாணவ செல்வங்களா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம கடிதம் எழுதுறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஏன்னா உங்களுக்கு அப்படி ஒரு பாடத்திட்டத்துல அப்படி ஒரு பகுதி இருக்கு. இந்த கடிதம் எழுதுறது அப்படிங்கறத எதுக்கு என்னங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி, கடிதம் எழுதுறதுனா என்ன அப்படிங்கறது முதல்ல பார்ப்போம். இப்ப நம்ம ஒரு ரெண்டு பேர் ஊர்ல சந்திக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அந்த நிகழ்வை இப்ப நம்ம ஒரு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் சந்திச்சுக்க போறாங்க, அந்த நிகழ்வை பத்தி இப்ப பாப்போம். சரியா? என்னண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க? வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் எங்க இந்த பக்கம் இவ்வளவு தூரம்? உங்களோட ஸ்பெஷாலிட்டிய குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சா, அதானே வந்திருக்கேன். அடிப்பாவி, அப்ப நீ என்ன பாக்க வரலையா? சோத்து முட்டை, சோத்து முட்டை சொல்லு. உங்க நீ பாத்துட்டு அப்படியே உங்க ஸ்பெஷாலிட்டிய குடிச்சிட்டு போலாம் தானே வந்தேன். சரி சரி, ஸ்பெஷாலிட்டி தானே, கண்டிப்பா போட்டு தரேன். அப்புறம் வேற என்ன விசேஷம் ஊர்ல எல்லாம்? முதல்ல டீ கொண்டு வாங்க. சரி இருமா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. இப்ப பேசிட்டு போன அண்ணன் தங்கச்சிகளுக்குள்ள நடந்த நிகழ்வ அவ தங்கச்சி, அந்த தங்கச்சி போய் யோசிச்சிருந்து அண்ணனுக்கு கடிதம் எழுதுறா. அந்த கடிதம் எப்படி எழுதுறாங்கிறத இப்ப நம்ம பாப்போம். ஒரே அண்ணன் ஞாபகமாவே இருக்கு, அவர்கிட்ட ஸ்பெஷாலிட்டி வேற நம்ம நெஞ்சிலேயே இருக்கு. இப்ப நம்ம போய் அண்ணனை பாத்துட்டு வரோம்னு சொன்னா அப்பா வேற திட்டிட்டே இருப்பாரு. அண்ணன் போட்ட கடிதம் வேற நமக்கு கிடைச்சது, அதை படிக்க அவர் நேர்ல வந்து பேசின மாதிரி இருந்தது. அப்போ நம்மளும் ஒரு கடிதம் எழுதி அனுப்புனா நம்ம போய் நேர்ல பேசின மாதிரி இருக்கும். சரி, கடிதம் எழுதுவோம். அன்புள்ள அண்ணா, கடிதத்துல வணக்கம். என்ன கேட்டிருந்தாரு, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நலமா? உங்ககிட்ட குடிச்ச ஸ்பெஷாலிட்டி இன்னும் என் நெஞ்சில இனிச்சிட்டே இருக்கு. இது எப்படி எழுத? உங்களிடம் வந்த போது குடித்த அந்த ஸ்பெஷாலிட்டி இன்னும் என் நெஞ்சில் இனித்து கொண்டே இருக்கிறது. வேற என்ன கேக்கலாம்? நீங்கள் போட்ட கடிதம் கிடைத்தது, நீங்கள் நேரிலே வந்து பேசினார் போல இருந்தது. எப்படி பாப்பாவை கூட்டிட்டு போச்சுனா திட்டுவாங்க. சரி, இப்போது என்னால் வர முடியாது, விடுமுறையில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு தங்கள் அன்புள்ள தங்கை. இதுல வந்து பெறுநர் முகவரி எழுதுவோம். அதுல என்னன்னா, அண்ணனோட பேரும் அவரோட ஊர் பேரும் போட்டா அவருக்கு போய் சேராது. அதனால அவரோட வீட்டு எண், தெரு பேரு, ஊரு, அப்புறமா அஞ்சல் குறியீட்டு எண், இது எல்லாத்தையும் எழுதி அனுப்புவோம். நம்ம வீட்டு முகவரிய அனுப்புனர்னு போட்டு எழுதி அனுப்புவோம். இப்ப நம்ம அண்ணன் தங்கைக்குள்ள எழுதின கடிதத்தை பத்தி பார்த்தோம், உறவு முறைக்குள்ள எப்படி எழுதலாம் அப்படிங்கறது. அடுத்தது இப்ப கல்லூரி நிர்வாகத்துக்கும் ஒரு மாணவி கடிதம் எழுதினா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதுக்கு முதல்ல அந்த மாணவி வந்து தன்னோட முதல்வர்கிட்ட விடுமுறை கேட்டு, அதாவது லீவ் கேட்டு போறாங்க. அந்த காட்சியை இப்ப நம்ம பார்ப்போம். உள்ளே வரலாமாங்க ஐயா? வாமா. வணக்கம் ஐயா. வணக்கம். யார் மணி? என் பேர் துரியாங்க ஐயா, நான் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். சரி, எதுக்காக இங்க வந்திருக்க? ரெண்டு நாள் லீவ் வேணுங்க ஐயா. லீவா? இப்ப எதுக்கு லீவு? இல்லங்க ஐயா, அண்ணாக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க, அதனால வீட்ல இருந்து லீவ் கேட்டு வர சொன்னாங்க. சும்மா சும்மா லீவ் போட்டா யார் உங்க அண்ணா வந்து படிப்பாரு? நீதான் படிக்கணும். பொறுப்பு இல்லாம லீவ் போட்டே இருந்தீங்கன்னா எப்படி மாது? இதெல்லாம் சரியில்லை. இல்லங்க ஐயா, ரெண்டே நாள் தாங்க ஐயா, கல்யாணம் வந்து ஊர்ல வச்சிருக்காங்க, அதனாலதான் கேட்டு வர சொன்னாங்க. சரி சரி, ஒரு கடிதம் எழுதி கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா லீவ் எடுத்துக்கோமா. சரியா? சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. இப்போ கடிதம் எழுதுறோம். உள்ள போனே யார் நீன்னு கேட்டாரு. அப்போ அனுப்புனர் நம்ம பேர் எழுதி, கிளாஸ் எழுதி, ஸ்கூல் பேர் எழுதிடுவோம். யாருக்கு எழுத சொன்னாரு? வகுப்பாசிரியருக்கு எழுத சொன்னாரு. சரி, பெருநர்னு போட்டு வகுப்பாசிரியர் ஸ்கூல் பேர் போட்டுருவோம். வணக்கம் ஐயான்னு சொன்னோம், சொன்னோடனே எதுக்கு வந்தேன்னு கேட்டாரு. சரி, பொருள் ரெண்டு நாள் லீவ் வேணும்னு கேட்டோம். பொருள்ல இரண்டு நாள் விடுப்பு தொடர்பாக என்ன விஷயம்னு சொல்லி கேட்டாரு. அண்ணனுக்கு கல்யாணம் வெளியூர்ல நடக்கிறதுனால ரெண்டு நாள் லீவ் வேணும்னு கேட்டோம். அதை அப்படியே எழுதிடுவோம். அப்புறம் வெளியே வரும்போது நன்றி சொன்னோம், கண்டிப்பா நன்றி போடணும். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள மாணவி பேர் எழுதி கையெழுத்து போட்டுருவோம். கடிதம் முடிஞ்சது.
என்ன மாணவ செல்வங்களா, இப்ப கடிதம் எதுக்கு எழுதுறோம், எப்படி எழுதுறாங்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவுதான் கடிதம் எழுதுறது. கலெக்டருக்கு எழுதினாலும் சரி, கம்பவுண்டருக்கு எழுதினாலும் சரி, தாசில்தாருக்கு எழுதினாலும் சரி, ஒரே விஷயம் தான் மாறும். என்ன, பெறுநர் மட்டும்தான் மாறும், அனுப்புனர் நம்ம தான் இருக்க போறோம். பெறுநர் யாருங்கிறது கலெக்டரா, கம்பவுண்டரா, தாசில்தாராங்கிறது இருக்க போகுது. அடுத்தது வணக்கம் சொல்லிட்டு பொருள் என்ன என்னங்கிறது சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும். முடிச்சிட்ட என்ன சம்பந்தமா அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்தீங்கன்னா, கீழே நன்றி சொல்லி முடிச்சுட்டு தங்கள் உண்மை உள்ளன்னு உங்க பேரு கையெழுத்து. இதுல ஒரு விஷயம் நீங்க மறக்க கூடாது, எந்த கடிதம் எழுதினாலும் மேல தேதியும் ஊரும் கண்டிப்பா நீங்க குறிப்பிடணும். இது ரொம்ப முக்கியம், சரியா? நம்ம அடுத்ததா தெரிஞ்சுக்க வேண்டியது, கடிதம்ங்கிறது மூன்று வகையா இருக்கு. ஒண்ணு நீங்க உறவுகளுக்கு எழுதுறது, அடுத்தது அலுவலகம் சார்ந்து எழுதுறது, இப்ப சொன்ன இல்லைங்களா, கலெக்டருக்கோ தாசில்தாருக்கோ இல்ல உங்க பள்ளி நிர்வாகத்துக்கோ இந்த மாதிரி எழுதுறது அலுவலகம் சார்ந்து இருக்கிறது. அடுத்த வகையான கடிதம் என்னன்னு பாத்தீங்கன்னா இலக்கியம் சார்ந்து இருக்கிறது. இந்த இலக்கியம் சார்ந்து இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசும் தெய்வம் அப்படிங்கிற படத்துல ஒரு பாடல் ஒன்று வரும், நான் அனுப்புவது கடிதம் அல்ல உள்ளம், அதில் உள்ளது எல்லாம் எழுத்துகள் அல்ல எண்ணம். அந்த கவிதை நயத்தோட தனக்குள்ளத அந்த இலக்கிய நயத்தோட எழுதியிருப்பாங்க. இது அந்த பேசும் தெய்வம் படத்துல இந்த பாட்டுல கேட்டீங்கன்னா தெரியும். முதல்ல உறவு கடிதம் பத்தி பார்ப்போம். நம்ம எந்த ஒரு கடிதம் எடுத்துக்கிட்டாலும் வலது பக்கத்துல தேதியும் இடமும் குறிப்பிடணும். தேதி நம்ம என்ன தேதியில எழுதுறோம் அப்படிங்கறதும், இடம் வந்து நம்ம எந்த ஊர்ல இருந்து எழுதுறோம் அப்படிங்கறதும் நம்ம குறிப்பிடணும். இது உறவு கடிதம் அப்படிங்கறதுனால அன்புள்ள அப்படின்னு போடுறேன். அண்ணாக்கு எழுதுறதுனால அன்புள்ள அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறேன். நம்ம வந்து போன்ல பேசும்போது வணக்கம் ஹலோ அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி மரியாதைக்காக இந்த கடிதத்திலையும் வணக்கம் அப்படின்னு சொல்லி முதல்ல போடுறோம். நம்ம வந்து தேதி இடம் போட்டோம், அதுக்கப்புறம் அன்புள்ள அண்ணா அப்படின்னு போட்டாச்சு, வணக்கம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா கடிதத்துல என்ன உள்ளது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இது வந்து பதில் கடிதம் அப்படிங்கறதுனால முதல்ல நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நலமா, உங்களிடம் வந்த போது குடித்த அந்த ஸ்பெஷல் டீ இன்னும் என் நெஞ்சில் இனித்து கொண்டே இருக்கிறது அண்ணா. அது தவிர நீங்கள் போட்ட கடிதம் நேற்று கிடைத்தது, நீங்கள் நேரிலே பேசினார் போல இருந்தது, அந்த கடிதத்தை பார்த்ததிலிருந்து உங்கள் நினைப்பாகவே இருக்கிறது, எப்படியாவது வந்து நேரில் பார்த்து விட வேண்டும் என்றுதான் நினைத்தேன், ஆனால் அப்பா திட்டுகிறார், அதனால் நான் வரவில்லை, விரைவில் வருவேன். இங்கே வந்து நம்ம நன்றி போட தேவையில்லை, உறவு கடிதம் அப்படிங்கறதுனால இப்படிக்கு தங்கள் அன்புள்ள துரியா அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடுறோம். இதுக்கப்புறமா உரைமேல் முகவரி. இந்த உரைமேல் முகவரியில பெறுநர் நம்ம யாருக்கு அனுப்புறோம், யார் அதாவது இந்த கடிதத்தை யார் பெற போறாங்க, அந்த பெறுநர் அதாவது அதுல வந்துட்டு அவங்களோட பேரும் ஊர் பேரும் போட்டா இந்த கடிதம் வந்து அவங்களுக்கு போய் சேராது. அதனால அவங்களோட பேரு, அவங்க வீட்டு எண், தெரு பேரு, அந்த ஊர் பேரு, மாவட்டம், அஞ்சல் குறியீட்டு எண், இது எல்லாத்தையுமே நம்ம பெறுநர்ல போட்டு அனுப்புனாதான் அந்த கடிதம் வந்து அவங்களுக்கு போய் சேரும். இதுல அனுப்புனர் அப்படின்னு குறிப்பிடணும். அந்த அனுப்புனர்ல நம்ம யார் எழுதுறோம் அப்படிங்கறதும் நம்ம வீட்டு முகவரியையும் குறிப்பிட்டு அனுப்பணும். வாங்க அடுத்ததா அலுவலக கடிதம் பத்தி பார்ப்போம். இந்த அலுவலக கடிதத்திலையும் முக்கியமா தேதி இடம் குறிப்பிடணும். வலது பக்கத்துல நம்ம தேதியும் இடமும் குறிப்பிடணும், என்ன தேதியில எழுதுறோம் அப்படிங்கறதும் எந்த ஊர்ல இருந்து எழுதுறோம் அப்படின்றதையும் கண்டிப்பா குறிப்பிட்டுறணும். உறவு கடிதத்துக்கும் அலுவலக கடிதத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. அதாவது அலுவலக கடிதத்துல முதல்ல அனுப்புனர் நம்ம யார் அனுப்புறோம் அப்படிங்கறது, பெறுநர் நம்ம யாருக்கு எழுதுறோம் அப்படிங்கறத பெறுநர், அப்புறம் வணக்கம், பொருள்ல என்ன கரு அதாவது நம்ம என்ன காரணத்துக்காக இந்த கடிதத்தை எழுதுறோம் அப்படிங்கறத பொருள்ல குறிப்பிடணும். அதுக்கப்புறமா அந்த செய்தி விளக்கத்தை எழுதிட்டு நன்றி இப்படிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம்.
நம்ம தேதி இடம் போட்டதுக்கு அப்புறம் அனுப்புனர். இந்த கடிதத்துல நான் என்னுடைய வகுப்பாசிரியருக்கு எழுதுறதுனால முதல்ல என்னுடைய பெயர், நான் என்ன வகுப்பு படிக்கிறேன், அப்புறம் என்ன பள்ளி அப்படிங்கறத குறிப்பிடுறேன். அனுப்புனர் வி துரியா, 10ஆம் வகுப்பு ஏ பிரிவு, சிவபுரம் பாலபாட வித்யாசாலை, சென்னை 695. அனுப்புனர் முடிஞ்சது. அடுத்ததா பெறுநர், நான் யாருக்கு எழுதுறேன் அப்படிங்கறத பெறுநர்ல குறிப்பிடுறேன். வகுப்பாசிரியர் அப்படிங்கறதுனால வகுப்பாசிரியர் அவர்கள், சிவபுரம் பாலபாட வித்யாசாலை, சென்னை 695. அடுத்ததா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இங்க ஆண்பால் அப்படிங்கறதுனால வணக்கம் ஐயா அப்படிங்கறத குறிப்பிடுறோம். இதே அவங்க பெண்ணா இருந்தாங்கன்னா வணக்கம் அம்மா அப்படின்னு சொல்லி குறிப்பிடணும். அடுத்ததா பொருள், நம்ம என்ன செய்தி தொடர்பா இதை வந்து எழுதுறோம் அப்படிங்கறது, இந்த கடிதத்தை எதுக்காக எழுதுறோம் அப்படின்ற அந்த கரு வந்துட்டு பொருள்ல நம்ம எழுதுவோம். அதாவது ஒரு வரி அல்லது இரண்டு வரியில இதை எழுதணும். பொருள், 2 நாள் விடுப்பு தொடர்பாக. அடுத்ததா இந்த கருவுடைய விளக்கம் கீழே எழுதியிருக்கேன். என்னுடைய அண்ணனுக்கு திருமணம் வெளியூரில் நடப்பதால் நான் சென்று வருவதற்கு 2 நாட்கள் விடுமுறை வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அதுல தேதியை கண்டிப்பா குறிப்பிடணும். அதனால தேதி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. தயவு செய்து நான் கேட்ட விடுப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கண்டிப்பா வந்துட்டு நம்ம இங்க ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம், அதை வந்து அவங்க செவி கொடுத்து கேட்கறாங்க இல்லையா, அந்த மரியாதைக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறோம். அப்புறமா இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள மாணவி வி துரியா, அதாவது இங்க இப்படிக்கு தங்கள் அன்புள்ள அப்படின்னு சொல்லி உறவு கடிதத்துல போட்டோம். இது அலுவலக கடிதம் அப்படிங்கறதுனால தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறோம். இங்க வந்து பள்ளி கழுதுறதுனால நான் மாணவி, தங்கள் உண்மையுள்ள மாணவி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கேன். அப்புறமா பெயர் கையெழுத்து போட்டு முடிக்கிறோம். இதுல பொதுவா எந்த அலுவலகம் சார்ந்து எழுதுறீங்களோ, அதாவது எடுத்துக்காட்டுக்கு மாநகராட்சி, மாநகராட்சிக்கு எழுதுறோம் அப்படிங்கும் போது அனுப்புனர்ல நம்ம பெயரை, வீட்டு முகவரியை குறிப்பிட்டுட்டு, பெறுநர்ல நம்ம எந்த அலுவலகத்துக்கு எந்த அலுவலருக்கு எழுதுறோம் அப்படின்ட்டு அவருடைய பெயர், அந்த அலுவலக முகவரிய பெறுநர்ல குறிப்பிடணும். அதேதான் உரைமேல் முகவரியிலையும் நம்ம பெறுநரை குறிப்பிடும் போது அலுவலர் அந்த அலுவலக முகவரியை குறிப்பிட்டு முடிக்கணும். இவ்வளவுதாங்க கடிதங்கள் வகைகளே. நம்ம அடுத்த பாடத்துல சந்திப்போம். நமச்சி. ஒரு முறை சொன்னால் ஓடிடும் வினைகள், சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. இருமுறை சொன்னால் நின்னருள் கூடும், சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. மும்முறை சொன்னால் முப்பொருள் புரியும், சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய.